வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் பெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 26 நவம்பர் மாதம் 2021 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்றைய தினம் பல்வேறு பட்ட விடயங்களை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். பத்திரிகைகள் பல்வேறு செய்திகளை தாங்கி வரும். இன்றைய தினம் என்ற உடனே உலக நாடுகள் இலங்கையை திரும்பி பார்க்கும், இலங்கையிலே பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படும் அவ்வாறான ஒரு நாள் இன்றைய நாள், நாளைய நாட்கள். எனவே அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதத்திலே நினைவேந்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக இன்று நேற்று முன்தினம் பத்திரிகைகள் அந்த செய்திகளை முதன்மை செய்திகளாக தாங்கி வந்திருந்தன. நீதிமன்றங்கள் நினைவேந்தலை தடுப்பது தொடர்பாகவும் பின்னர் அது முறையீடு செய்யப்பட்டு அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டது தொடர்பாகவும் நேற்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளிலே நினைவேந்தல் உரிமையை முற்படுவது தவறு, அதி உயர் சபையிலே சுட்டிக்காட்டியது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியிலே தலைப்பிடப்பட்டு செய்தி தரப்பட்டிருக்கிறது. போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது என்பது உலக நடைமுறை, அதில் எந்த தவறும் கிடையாது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலே நேற்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இது தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய எதிரணி பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரிகள மேலும் பல விடயங்களை கூறியிருக்கிறார். போரில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் நடைமுறை உலக நாடுகளிலே உள்ளது. இரண்டாவது உலகப் போரிலே உயிரிழந்த ஜெர்மன் படையினரை பிரிட்டன் படையினர் வருடாவரிடம் நினைவு கூறுகிறார்கள். அதே போல ஜேவிபி கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்டவர்களை அந்த கட்சியினர் நினைவு கூறுகிறார்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. எனவே நினைவுகூரலை தடுப்பதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை ஐநா மனித உரிமை பேரவை கூட கண்டித்துள்ளதாக குறிப்பிட்டு நினைவேந்தல் தொடர்பாக தன்னுடைய உரையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே மேலும் பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். படுதோல்வி என்கின்ற ரீதியிலே இப்போதைய ஆட்சி படுதோல்வி என்கின்ற ரீதியிலே கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பொருளாதார தடைக்கு அஞ்சியே மஹிந்த ராஜபக்ஷ முன்கூட்டியே தேர்தலுக்கு சென்றார். சர்வதேச விவகாரங்களின் போது மஹிந்த ராஜபக்ஷ பயணித்த பாதையிலேயே கோடபாய ராஜபக்ஷவும் பயணிக்கிறார். முதல் ஆண்டிலேயே ஐநா மனித உரிமை பேரவையில் படுதோல்வி ஏற்பட்டுள்ளது. அடுத்த மார்ச் மாதம் என்ன செய்ய போகிறீர்கள்? இலங்கை தொடர்பிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே கவனம் செலுத்துங்கள். நமது ஆட்சியின் போது தேசிய கீதத்தில் ஒரு பகுதி தமிழிலும் இசைக்கப்பட்டது. சர்வதேச சமூகம் இதை வரவேற்றது. G7 மாநாட்டுக்கு சென்றிருந்த அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை G7 தலைவர்களுள் பிரதான மேசைக்கு அழைத்தார்கள். அவ்வாறான ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தினோம். சிறுபான்மையின மக்களை துன்புறுத்தும் அரசுக்கு ஒருபோதும் சர்வதேச உதவி கிடைக்காது என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே பல்கலை அனுமதி பதிவுகள் ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகம் செல்வதற்கு அனுமதி பெற்ற 2020 ஆண்டுக்கான உயர்தர வகுப்பு மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகுதியான மாணவர்கள் உடனடியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நேற்றைய தினம் வீர மறவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் வாரத்தையொட்டி வீர மறவர்களுக்கு யாழ் பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் முழந்தாளிட்டு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படம் அணைக்கப்பட்டு அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இன்று. வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு கடுபிடிகள் அதிகரிப்பு என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் தமது தாயக பகுதியில் சகல உரிமைகளோடும் சுதந்திரமாக வாழ்வதற்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த நாள் இன்றாகும். அதனால் அவர் பிறந்த இடமான வெல்வெட்டித்துறை மற்றும் யாழ்ப்பாண மாவட்டம் உட்பட வடக்கிலும் கிழக்கிலும் முக்கிய நகர்ப்பகுதிகளில் சந்திகளிலும் படையினருடையதும் போலீசாருடையதும் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளன. அதிகளவான இடங்களில் அவர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் வீதியில் செல்வோரை வழிமறித்து ஆவணங்களை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையிலே வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதியினருக்கு 1954ஆம் ஆண்டு இதே மாதம் இதே நாளில் 4வது பிள்ளையாக பிரபாகரன் அவதரித்தார். இன்று அவருக்கு வயது 67. 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட பின்னர் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இலங்கையிலே பொதுவழியில் இடம்பெற்றிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். நினைவுகூறல்களை மேற்கொள்ள முடியும். கட்டளைகளை திருத்தி முல்லைத்தீவு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்று நிகழ்வை நினைவுபடுத்தக்கூடியதான நினைவுகூறல்களை மேற்கொள்ள முடியாவிட்டாலும் அது தொடர்பாக அஞ்சலிகளை செலுத்த முடியும் என்று சொல்லி அந்த விடயத்திலே அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுவான நினைவுகூறல்களை மேற்கொள்ள முடியும் என்று முல்லைத்தீவு நீதிமன்றம் திருத்தி அமைத்து கட்டளை பிறப்பித்திருக்கிறது. முல்லைத்தீவு நீதிமன்றம் वीर नाल निनेवेंदल निकल्वुगलुक्कु कडंद 17 தேதி மற்றும் 23 தேதிகளிலே வழங்கிய தடை கட்டளையை நேற்று திருத்தி அமைக்கப்பட்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு கடந்த 17 தேதி மற்றும் 23 தேதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் உட்பட 72 பேருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு முள்ளியவளை ஒட்டி சுட்டான் மாங்குளம் மல்லாவி ஐயன்குளம் புதுக்குடியிருப்பு ஆகிய 6 போலீஸ் நிலையங்களால் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டமைக்கு அமைவ குறிப்பிட்ட 72 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தடைகளில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா, வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் தூது வி ரவிகரன், கரைத்துறைப்பேட்டை பிரதேச சபை உறுப்பினர் சி லோகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சி குவனேசன் என்று அதிகளவானவர்களுடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு அந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. குறிப்பாக மாவீர நாள் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு எதிராக கட்டளைகளை திருத்தி அமைத்து இப்பொழுது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அது நீதிபதி டி சரவணராஜா இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். எனவே கொடிகள் முத்திரைகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் நினைவேந்த முடியும் என்றும் இப்பொழுது அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிஞ்சா கேணிக்கு 9 மாதங்களிலே பாலமன்ற அமைச்சினுடைய செயலாளர் உறுதியளித்திருக்கிறார். உயிரிழப்புகளுக்கு பின்னர் இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதேசங்களிலே இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அல்லது உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவாறு ஆபத்தான விடயங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அதனை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுவது சிறந்ததாக அமையும். தொடர்ந்து முச்சந்தி முரளினுடைய கருத்தோடு கூடியதான ஒரு புகைப்படம் தரப்பட்டு அங்கே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே மங்களம் தந்திடும் நேரத்திலே எங்கள் மன்னவன் பிறந்த நீளத்திலே என்று ஒரு பாடல் ஒன்றை உச்சரித்தவாறு அவர் பயணிப்பது போல அங்கே அவருடைய புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தாங்கியதாக உதயன் பத்திரிகை இந்த பிறந்தநாள் வாழ்த்தினை பிரசுரித்திருக்கிறது. இதே சம்பவம் கடந்த ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதன் போது நீதிமன்றங்களிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் பின்னர் அந்த வழக்கு கையாளப்பட்டது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். வடக்கிலே இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடமேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களிலே 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிலிண்டர்கள் வெடிப்பு நேற்று 4வது சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்பொழுது பல்வேறு இடங்களிலும் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. மேலும் கொழும்பில் எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளதென்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இது 4வது வெடிப்பு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். இந்த வெடிப்பு சம்பவங்களுக்கு அந்த வாயுனுடைய உள்ளடக்கமே காரணம், அதன் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களே காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. வெடித்து சிலிண்டும் சிலிண்டர்கள் உள்ளடக்கமே அதற்கு காரணம். நேற்றைய பத்திரிகைகளிலும் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் அதனை மறுத்திருக்கிறது. வவுனியாவிலே அடைமலை 115 பேர் இடம்பெயர்வு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக மீள பெறமாட்டோம் வெளிவார அமைச்சர் பீரிஸ் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே போல படகு பாதை விபத்து தவிசாளரும் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதுக்குடியிருப்பிலே யானை தாக்கி ஒருவர் சாவு என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக செய்திகளிலே ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு நல்லாட்சியை பொறுப்பு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அமைச்சரவை உள்ளிட்ட அரசே பொறுப்பு கூற வேண்டும் என்கின்றபடியும் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த ஒரு பாதை திறப்பு விழா இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறது. அடித்தால் திருப்பி அடிப்போம் நாங்கள் திருநங்கைகள் அல்ல நாடாளுமன்றத்திலே ஆவேசமாக பேசியிருக்கிறார் மஹிந்தானந்த. அது தொடர்பான செய்தி தரப்படுகிறது. தொடர்ந்து வெலம்புரி பத்திரிகை தொடர்பான செய்தி தரப்படுகிறது. வெலம்புரி பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு நல்லாட்சியை பொறுப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதியின் புகைப்படம் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க அரசிடம் பெரும்பான்மை பலம் உண்டு. ஜனாதிபதி கோட்டா பகிரங்க எச்சரிக்கை என்றும் தெரிவித்திருக்கிறார். உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு எதிராக பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவித்த ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ அதற்கு தேவையான 3/2 பெரும்பான்மை பலம் அரசாங்கத்திடம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக களனி கல்யாணி பொன்னுழைவாயிலை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. ஏனைய செய்திகளாக இறந்தவர்களை நினைவு கூறலாம், கட்டளையை திருத்தியது முல்லைத்தீவு நீதிமன்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாவீரர் நாள் நினைவுகளுக்கு தடை விதித்து பிறப்பித்த கட்டளையை திருத்தி இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவரை நினைவு மானிட பண்பு என்று குறிப்பிட்டு முல்லைத்தீவு நீதிவான் கட்டளை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கடந்த 27ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதிகளிலே முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் உட்பட 72 பேருக்காக தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அதனை திருத்தி இப்பொழுது இறந்தவர்களை நினைவு கூறலாம் என்கின்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கெடுபிடிகளுக்கு மத்தியிலே யாழ் பல்கலைக்கழகத்திலே மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் முழந்தாளிட்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலித்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வல்வெட்டி துறையில் உயிரிழந்தவர்களுக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நிலையிலே பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட வயோதிபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டிலே மேலும் 27 பேர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இன்று என்று வெலம்புரி பத்திரிகையும் ஒரு முக்கிய செய்தியாக அந்த செய்தியை வழங்கியிருக்கிறது. கொரோனா தொடர்பான செய்தி குறிப்பாக புதிய தொற்றாளர்கள் விவரம் 734 என்று தரப்பட்டிருக்கிறது. யாழிலே தீவிரமடையும் டெங்கு நோய் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3 வாரங்களில் மட்டும் 21 பேர் டெங்கு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தெரிய வந்திருக்கிறது. யானை தாக்கியதிலே குடும்பஸ்தர் உயிரிழப்பு, புதுக்குடியிருப்பிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே நாடு இருளில் மூழ்கும் அபாயம், மின் பொறியியலாளர்கள் தொழிற்சங்க போராட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பருத்துத்துறையிலே 21 வயது இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இவை முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே நாங்கள் கைவிரித்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும், கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிவதை நிறுத்துங்கள், என்னை பற்றி தேடினால் உங்களை பற்றி நாம் தேட வேண்டி வரும், ஜனாதிபதியை உயர்த்தி பேசுவதற்காக எம்மை தாழ்த்தாதீர்கள், சீறி எழுந்தார் சிறிசேன என்று முன்னாள் ஜனாதிபதியினுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் 3/2 பெரும்பான்மை பலமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 உறுப்பினர்களுடைய கைகளிலேயே தாங்கியிருப்பதாக அங்கே குறிப்பிட்டு மேலும் அவர் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது கடுமையான போலீஸ் இராணுவ புலனாய்வு பாதுகாப்பை மீறி யாழ் பல்கலைக்கழகத்திலே மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படம் தரப்பட்டு அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்திலே வருடா வருடம் இடம்பெற்று வருகின்ற மாவீரர் வாரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களினால் மாவீரர் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. மாணவர்கள் முழந்தாளிலே இருந்து மாவீரர் நினைவேந்தலிலே குறிப்பாக மாவீரர் நினைவிடத்திலே ஆத்ம அஞ்சலி செலுத்தினார்கள் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழக சூழலிலே இராணுவத்தினரும் போலீசாரும் இராணுவ போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் மாணவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் மாணவர்கள் தமது அஞ்சல்களை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த விடயம் தொடர்கிறது. யாழிலே வைத்திய சேவைகள் ஸ்தம்பிதம், மக்கள் அவதி, யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக இடம்பெறும் வைத்தியசாலை சுகாதாரத்துறை பணியாளர்களுடைய பணி பகிஷ்கரிப்பால் நோயாளர்கள் பெரும் கஷ்டத்துக்குள்ளானதுடன் தற்போதைய கொரோனா பாதிப்பு நிலையிலே சுகாதாரத்துறையினுடைய செயற்பாடு வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசுக்கு தயாசிரி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நமது கட்சி தலைவரான மைத்திரிபால சிறிசேன மீது தாக்குதல் நடாத்தி குற்றம் சாட்டும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றால் அரசு பாரிய நெருக்கடிக்குள் செல்லும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசேகர கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டால் பங்காளி கட்சிகளுக்குள் பகிரங்க மோதல், கடும் எச்சரிக்கைகள், மிரட்டல்கள், சவால்களை வெளிப்படையாகவே விடுத்த இரு தரப்பினரும் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி அங்கே புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. அரசின் பிரதான கட்சியான பொதுஜன பெரமுனவுக்கும் அரசின் பங்காளி கட்சியான சுலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலே இதுவரை மறைமுகமாக இருந்து வந்த பகை முரண்பாடுகள் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக வெடித்ததுடன் இரு தரப்புகளும் கடும் எச்சரிக்கையும் மிரட்டல்களையும் சவால்களையும் வெளிப்படையாகவே வெளியிட்டன என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதமளவில் சிவில் யுத்தம் வெடிக்கும் லக்ஷ்மன் கிரிகல தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அது அமைந்திருக்கிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி நீடித்தால் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவிலே சிவில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதனை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்த பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, சிறுபான்மை சமூகங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும் அரசுக்கு ஒருபோதும் சர்வதேசத்தினால் நிதி கிடைப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எமது கைகளிலேயே 3/2 பெரும்பான்மை, நாங்கள் அடித்தால் வேறு விதமாக அடிப்போம், மைத்திரி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன அரசின் 3/2 பெரும்பான்மை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 14 எம்பிகள் கைகளிலே இருப்பதால் எங்களோடு மோதி கொண்டால் நடப்பது என்பதை வரலாறு பார்த்து கொள்ளும் என்கின்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எங்களுக்கு அடித்தால் திருப்பி அடிப்போம், மகிந்தானந்த அழுத்தமாக தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அடித்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம், முதுகெலும்பை பின்னால் வைத்து கொண்டு முடியாதவன் என்று இருக்க முடியாது. எமது ஜனாதிபதியின் முன்மாதிரியான நடவடிக்கை தொடர்பிலே நான் கூறியிருந்தேன். இதனை சுட்டிக்காட்டுவதற்கு யாருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்தார் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தயாசுரி அவர்கள் தெரிவித்திருந்தார், இது ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவைகள் மகிந்தானந்த இது தொடர்பாக பழைய குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கிறார் என்று அங்கே நேற்று பாராளுமன்றத்திலே கடும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்தியாவின் விருப்பத்துக்கு மாறாகவே நடக்கிறீர்கள் கஜேந்திரகுமார் எம்பி கூறுகிறார். இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் விதமான கொள்கைகளிலேயே இலங்கை எப்போதும் பகுத்திருப்பதாகவும் இந்த நிலையில் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரே ஒரு நாடாக தாம் இருக்க வேண்டும் என்பதை இந்தியா விரும்புகிறது என்றும் கஜேந்திரகுமார் எம்பி கூறிய கருத்து தரப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதற காரணம் என்ன? நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். எரிவாயு சிலிண்டர் கலவையிலே மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களே அவை தற்போது வெடித்து சிதற காரணம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்த்தனவை மேற்கோள் காட்டி டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் தொடர்பான மாநாட்டுக்கு இலங்கையை புறக்கணித்த அமெரிக்க ஜனாதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் இணையவழி ஜனநாயக மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்காததன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இலங்கையை புறக்கணித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், மாலைதீவு மற்றும் நேபாளம் ஆகிய தெற்காசிய நாடுகளுக்கு உச்சி மாநாட்டுக்கு பங்கேற்ப அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே சீரற்ற காலநிலையால் 632 பேர் பாதிப்பு, 4 வீடுகள் சேதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாய்ந்த மருதுவுக்கான தனியான பிரதேச சபை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது கொடிகள் அடையாளங்கள் இன்றி மாவீரரை நினைவு கூறலாம், முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்களை நினைவு கூறுவது மானிட பண்பு. தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர் ஆயினும் அந்த அமைப்பின் கொடிகள் அடையாளங்களை பிரதிநிதித்துவம் செய்யாது, நினைவு கூறலாம். இவ்வாறு தெரிவித்த முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றம் மாவீரர் நாளை நினைவேந்துவதன் முன்னர் விதித்த கட்டளையை தடையை திருத்தியது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை விவகாரம் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவரிடம் அமைச்சர் பீரிஸ் இன்று சந்திப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படாது, அது தற்போதைய யுகத்துக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. பல்கலைக்கழகத்திலே மாவீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கொரோனா தொற்றால் மேலும் 27 பேர் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடமராட்சியிலே உயிரிழந்த 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடமராட்சியிலே உயிரிழந்த முதியவர் மற்றும் இளைஞர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நல்லெண்ணத்துடன் புலம்பியர் தமிழர்கள் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. புலம்பியர் தமிழர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய அழைப்பு தொடர்பிலே நல்லெண்ணத்துடன் அவர்கள் செயற்படுவார்கள் என்று தாம் எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி செயலாளரிடம் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. பொருளாதார நெருக்கடி நீடித்தால் மார்ச்சில் சிவில் யுத்தம் ஏற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே பொருளாதார நெருக்கடி நீடித்தால் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவிலே சிவில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் இலங்கையினுடைய திட்டம் வெற்றி பெறாது. பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் விதமான கொள்கைகளையே இலங்கை எப்போதும் வகுத்து வந்துள்ளது. இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரே நாடாக தாம் இருக்க வேண்டும் என்பதையே இந்தியா விரும்புகிறது. இந்த நிலையில் இந்தியாவை சமாளிக்கலாம் என நீங்கள் நினைத்து ஏனைய வல்லரசுகளுடன் சில பகுதிகளையும் இந்தியாவுக்கு சில பகுதிகளையும் வழங்கலாம் என்று கருதினால் அது ஒருபோதும் வெற்றி பெறாதென்றும் கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதோடு நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாளாந்தம் இவ்வாறு முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கி வருகின்றோம். இதோடு நாங்கள் இன்றைய நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.